கிட்டத்தட்ட வந்து 2014ல இருந்தே வந்து இந்த எச் ராஜா வகையராக்களினுடைய ஆட்டம் வந்து ரொம்ப அதிகமாகவே செய்தியாளர்களை பார்த்து ஹூ இஸ் பிடிஆர் அப்படின்னா என்னையா அர்த்தம் இது கொஞ்சமாவது மடையில் அதாவது இருக்க வேணாமா அவர் பாட்டுக்கு கேட்டுட்டு வரலாறுல எல்லாம் தேடினா கிடைக்காது போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல தேடணும் சாமியா ஜக்கிய பத்தின விவரங்கள் உங்களுக்கு உண்மையான விவரங்கள் கிடைக்கப்பெறும் அரசினுடைய ரெக்கார்ட்ஸ் கிடைக்கும் சரியா எச் ராஜாவின் பொய்யும் புரட்டும் அப்படின்னு போட்டிருக்கோம் என்ன அவர் புதுசா உண்மை என்னைக்கு பேசியிருக்காருங்க எப்பவுமே பொய்யும் புரட்டும் தானே பேசிட்டு இருக்காரு இதுல என்ன புதுசா சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்க தோணும் புதுசா ஒரு செய்தி இதுல இருக்கு இவர் அவருடைய நேர்காணல் ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் அவர் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு சாரி அது நேர்காணல் கிடையாது ஒரு செய்தியாளர் சந்திப்பு அந்த செய்தியாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய மைக்ஸ் முன்னாடி இருக்குது ஒருவேளை ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏதாவது கிடைக்குன்றதுக்காக போனாங்களா என்னன்னு தெரியல நிறைய மைக் இருந்தது முன்னாடி உட்காந்து ஒரு திறந்த வெளியில் உட்காந்துக்கிட்டு அந்த செய்தியாளர் சந்திப்பை வந்து ஹரிஹர ராஜா சர்மா அவர் வந்து நடத்தியிருக்கிறாரு அதில் அவர் பேசிய செய்திகளை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அவர் எதுக்காக அந்த செய்தியாளர் சந்திப்பை வச்சிருந்தாரு அவர்களுடைய சத்குரு இருக்கார் இல்லையா அந்த ஈஷா மையத்தினுடைய ஒரு பேர் ஐயோ நிஜமாவே மறந்து வச்சுங்க ஒன்றும் இல்லை அந்த எத்தனை சாமியாருங்கடா என்ன பேர் வாயில் வர மாட்டேங்குதே அந்த ஈஷா மையத்தினுடைய அந்த டான்ஸ் ஆடுவாரே நிஜமாவே எனக்கு மறந்துச்சுங்க ஜக்கி 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 ஓகே ஜக்கி வாசுதேவ் இல்லையா ஜக்கி வாசுதேவ் தானே கரெக்ட் ஜக்கினே வச்சுக்குவோம் நம்ம ஷார்ட்டா ஓகேவா அன்பாக ஜக்கி என்று அழைக்கப்படுவாராக இனிமேல் ஓகே அந்த சாமியார் ஜக்கிக்கு ஆதரவாக வந்து வக்காலத்து வாங்கி தான் அவர் அந்த ப்ரெஸ் மீட்டையே வச்சிருந்தாரு யார் வந்து அவருக்கு வந்துச்சு அதில் பேசியிருந்தாருன்னு தெரியுமா நம்மளுடைய நிதியமைச்சர் மாண்புமிகு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை வந்து அவர் எச்சரிக்கும் விதமாக அந்த ப்ரெஸ் மீட்டை வச்சிருந்தாராமையோ அப்படியே பயந்து பயந்து வருது அவருடைய எச்சரிக்கையெல்லாம் கேட்டு சரியா அவர் வந்து அதில் அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசும்போது நிறைய சொல்கிறாரு சில நேரங்கள் அது முழுக்க வந்து ஒரு உளறல்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட வந்து 2014ல இருந்தே வந்து இந்த எச் ராஜா வகையராக்களினுடைய ஆட்டம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துட்டுருக்கு அதில் இப்போ இந்த குறிப்பாக மே 7ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டம் அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக மாறிடுச்சு பதட்டமாக மாறி அடுத்து அவங்க பேசுகிறது எல்லாமே வந்து வெறும் உளறலாக தான் வந்து வந்துட்டுருக்கு அப்போ அந்த உளறலுக்கு எதுக்குங்க நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அவங்க தான் ஏதோ உளறிட்டு போறாங்க அந்த உளறலுக்குலாம் எதுக்கு நம்ம பதில் சொல்லணும் தெருவில் போறோம் ஒரு பைத்தியக்காரன் என்னவோ பேசிட்டு போறோம் நம்ம என்னங்க பதில் சொல்லணும் அப்படிலாம் நம்ம வந்து கடந்து போயிட முடியுமா அப்படின்னா கடந்து போகலாம் தான் ஆனால் அந்த உளறலையும் கேட்பதற்கு சில பேர் இருக்காங்க அவங்களையும் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடமை ஜனநாயக சக்திகளான நமக்கு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாம் வந்து இந்த செய்தியை வந்து அணுக வேண்டியதாக இருக்கு அதனால சில விஷயங்கள் இன்னொன்று வந்து இவங்களுடைய பொய் முகத்தை தொடர்ந்து நாம் வந்து மக்கள் கிட்ட வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய ஒரு சூழலும் இங்கே இருக்கு அதனால என்ன பண்ணலாம்னா இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பேசலான்னு நினைக்கிறேன் அந்த செய்தியாளர் சந்திப்பில் எடுத்த உடனே வந்து அவர் எகிர்னார் பெருசாக எப்படி வந்து எங்கள் சத்குருவை வந்து நீ வந்து கேள்வி கேட்கலாம் ஹூ இஸ் பிடிஆர் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானத்துக்கும் பூமிக்கும் வந்து குதிச்சாரு யாருக்காக யாருடைய பேச்சை வந்து கேட்டுட்டு தாங்க முடியாம கொதிச்சு போய் அவர் வந்து ப்ரெஸ் மீட் வச்சாரோ அவருடைய அவரை பத்தியே தெரியாம அங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு எதிரில் இருக்கிற செய்தியாளர்களை பார்த்து ஹூ இஸ் பிடிஆர் அப்படின்னா என்னையா அர்த்தம் அது கொஞ்சமாவது மடையில் அதாவது இருக்க வேணாமா அவர் பாட்டுக்கு கேட்டுட்டு இருக்காரு ரைட் அப்போ அவர் ஒன்னே சொல்றாரு அவருக்கு என்ன வந்து தகுதி இருக்கிறது அவர் வந்து யார் அவர் அவருடைய குடும்பம் என்ன அவருடைய பின்னணி என்ன ஆய்வுன்றாரு தெரியாமல் தான் கேட்குறேன் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களினுடைய குடும்பத்தை பற்றி பேசலாமா அப்படின்னு கேட்குறாரு பேசலாம் ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நீதி கட்சியிலிருந்து இன்னைக்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெற்று நிதியமைச்சராக பொறுப்பேற்றாரே அந்த வரைக்கும் அந்த வரலாறை நீங்கள் எடுக்கணும் எடுத்து உங்களால் பேச முடியுமா பேசுங்க முடிஞ்சா பார்க்கலாம் நீதிக்கட்சி வரலாறுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் படிங்க தமிழ்நாட்டினுடைய வரலாறு அப்போ தெரியும் அவருடைய குடும்பம் யார் அவங்களுடைய தாத்தா பிடிஆர் பிடி ராஜன் அவர்கள் நீதிக்கட்சியில் அவருடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது அதுக்கப்புறம் பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்களினுடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது இப்படிலாம் நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வரணும் அவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது அவருக்கு மிக நீண்ட வரலாற்று பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சரி ரைட்டு அதெல்லாம் நாங்கள் பேச முடியும் உங்களால் வந்து ஜக்கியோட வரலாறு சொல்ல முடியுமா
அவருடைய வரலாறை சொல்லணும்னா நீங்க என்ன பண்ணணும், அவரை பத்தியோ அவருடைய குடும்பத்தை பத்தியோ நீங்க பேசணும் அப்படின்னு சொன்னா, ஹூ இஸ் ஜக்கி அப்படின்னு கேட்டு நீங்க பேசணும்னா நீங்க என்ன பண்ணணும், வரலாறுல எல்லாம் தேடினா கிடைக்காது, போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல தேடணும். அப்பதான் அந்த சாமியார் ஜக்கிய பத்தின விவரங்கள் உங்களுக்கு உண்மையான விவரங்கள் கிடைக்க பெறும், அரசினுடைய ரெக்கார்ட்ஸ் கிடைக்கும். சரியா? அப்போ இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசணும். நம்ம ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி தட்டி விட்டுட்டு உட்காரும் தெரியுமா, தூசி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க உட்கார்றதே ஆப்புலதான் உட்கார்றது. சரியா? அதனால என்னன்னா, இப்ப இவர் பேசுனது இவருக்கே ஆப்பா வந்துருச்சு. யாருக்கு? நம்ம ஹரிஹர ராஜா சர்மா அவர்களுக்கு. அப்போ ஜக்கியோட வரலாறை பேசுவதற்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா? எங்க பேசுங்க பாக்கலாம். நாங்க வந்து தலை நிமிர்ந்து நெஞ்ச நிமிர்த்தி தில்லா பள்ளிவேல்ராஜனுடைய வரலாறு என்ன அப்படின்றத நீதி கட்சியிலிருந்து எடுத்து போட்டு பேசுவோம். முடிஞ்சா நீங்க பேசுங்க. ரைட். அப்புறம் அடுத்து அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எதுக்காக இப்படி போங்கிறாங்கன்னா, இந்த ஹிந்து சாது மற்றும் சன்னியாசிகளுக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்களுடைய பின்னணி நோண்டப்படும். அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இருக்கிறதே அந்த சாது சன்னியாசிகளுக்காக தான், சன்னியாசி கூட்டத்துக்காக தான் நீங்க இருக்கீங்க. மத்தியில நடக்கிற ஆட்சியே அந்த சன்னியாசி கூட்டத்தை வச்சுதான் நடக்குது, சாமியார் கூட்டத்தை வச்சு அப்படிங்கறதுலாம் யாருக்குமே தெரியாதா? என்னவோ புதுசா பூச்சாண்டி காட்டுறீங்க. அங்க நாடாளுமன்றத்துல உங்களுடைய ஆளுங்கட்சி வரிசையில பாதிக்கு மேல காவி உடை போட்ட சாமியார்களை தான் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன, நீங்க பெருசா பெருசா வந்து பின்னாடி வெளியில வந்துட்டு தனியா வந்து ஹிந்து சாமி சன்னியாசிகளுக்காக நீங்க பேசுறது, இல்லை தெரியாம தான் கேட்குறேன், என்ன பேசுறது நீங்க? இதே ஹரிஹர ராஜா சர்மாவினுடைய வகையறாக்கள் ஆதீனங்களுக்கு ஏதாவது, சைவமட ஆதீனங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து நிற்பாங்களா? நிற்க மாட்டாங்க. இவங்களுக்கு யார் மூலமாக ஆதாயம் கிடைக்குமோ அவங்களுக்காக தான் நிற்பாங்க. அதுதான் அந்த நபர்களைத்தான் இவங்க ஹிந்து சாதி சன்னியாசிகள், சாரி ஹிந்து சாது சன்னியாசிகள் அப்படின்னு அந்த கொட்டேஷனுக்குள்ள போட்டுக்கணும் நீங்க எல்லாத்தையும். அந்த ஹிந்து ஹிந்துலாம் கொட்டேஷனுக்குள்ள போட்டுக்கோங்க. அந்த ஹிந்து மூன்று எழுத்து இருக்கு இல்லையா, அந்த மூன்று எழுத்தும் மூன்று விழுக்காடு இருக்குன்பதாக சொல்லுகின்ற அந்த பார்ப்பன கூட்டத்தை கும்பலை குறிப்பதுதான் அந்த ஹிந்து அப்படின்ற சொல். சரியா? அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதெல்லாம் வந்து உடனே வந்து நடவடிக்கை பாயுமாமா? நீங்க வந்து மணிப்பூர்ல ஒரு பிரஸ் மீட்ல ஒரு பத்திரிகையாளர் வந்து சொல்லியிருக்காருங்க. ஒரு பத்திரிகையாளர் அவருடைய பக்கத்துல ட்விட்டர்ல போட்டாரா எதுல போட்டாருன்னு தெரியல, இந்த மாதிரி மாட்டு மூத்திரத்தெல்லாம் குடிக்காதீங்கப்பா, அதெல்லாம் வந்து ரொம்ப கெடுதலான விஷயம், சாணக்குழியெல்லாம் பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப அசிங்கமானது, கேவலமானது, அதுல இருந்து வேற வேற நோய்கள் எல்லாம் வருமே தவிர கொரோனா ஒரு நாளும் போகாதுடா, இந்த மாட்டு மூத்திரம் என்னதான் பிளேவர்ல வந்தாலும் அது மாட்டு மூத்திரம் தாண்டா அப்படின்னு அவர் சொல்லிட்டார். உடனே அவரை கைது பண்ணியாச்சு அந்த அரசாங்கம், அங்க நடக்கிற பாஜக அரசாங்கம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்க சாமியார்களை பத்தி பேசினா நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னா வந்து எடுத்துட்டு போங்க, அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது. ரைட்டா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. அவர் அதை சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடலாம். ரைட்டா? அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கப்புறமா ஒரு செய்தியை பேசுறாரு. காருண்யா பக்கத்துல தானே இருக்கு, ஈஷா மையத்தை பத்தி மட்டுமே பேசுறீங்க, ஈஷா மையத்தை கையகப்படுத்தணும்னு சொல்றீங்க அப்படின்றாரு. ஈஷா மையத்தை கையகப்படுத்தணும்னு மட்டும் சொல்லல, ஈஷா மையத்துல வந்து காவல்துறை வந்து சோதனை போடணும், சிபிஐ சோதனை போடணும், அமலாக்கத்துறை, அத்தனை வருமான வரித்துறை எதெல்லாம் இருக்குதோ அத்தனை துறைகளையும் வந்து சோதனை போட சொல்லணும். ஏன்னா அங்க வந்து அவ்வளவு திரைமறைவு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, அது ஒரு பெரிய மர்ம தேசமாக அந்த தேசத்தை அந்த இடத்த வந்து அந்த ஜக்கி சாமியார் வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால அத்தனை படைகளையும் உள்ள அனுப்பி அதை வந்து நம்ம சோதனை பண்ணப்பட வேண்டிய ஒரு இடம் அது. சரியா? அதனால அது வெறும் வந்து அவரை வந்து கைது செய்து பண்றதோட அது வேலை வந்து முடிந்துராது, அது பெரிய ப்ராசஸ், அது அதுக்கப்புறமா நடக்கும், அது விட்டுடலாம். அப்போ அந்த காருண்யாவை பத்தி ஏன் நீங்க எதுவுமே கேட்க மாட்டேன்றீங்க, எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? அவங்க இவ்வளவு ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணியது யாராக இருந்தாலும் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். சரி, இவ்வளவு துள்ளு துள்றீங்கல்ல, நீங்க காருண்யா மேல வழக்கு போடுங்க, உங்ககிட்ட ஆதாரம் இருக்குல்ல, உங்ககிட்ட சாட்சியம் இருக்குல்ல, ஆவணங்கள் வச்சிருக்கீங்கல்ல, வழக்கு போடுங்களேன், உங்களை யாராவது எதிர்க்க போறாங்களா? இது வரைக்கும் நீங்க அப்படி எங்கேயாவது போட்டு நீங்க சொன்ன இத்தனை இது வாய் வாய்ச்சவடால் தான் நீங்க அதெல்லாம் போட்டு உடனே வந்து ஏன் அப்படி போட்டீங்கன்னு ஏதாவது எதிர்ப்பு வந்திருக்கா உங்களுக்கு? நீங்கள் பொய்களை சொல்லும் போது கண்டிப்பாக எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். சரியா? அது ஒண்ணு. ஒண்ணு அந்த பக்கம் ஒரு ட்ராக் ஒண்ணு தனியா வச்சிருப்பாங்க ஓட்டுறதுக்கு, அந்த பக்கம் ஒண்ணு ஓட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அதாவது இவர் தான் வந்து ஹிந்து மக்களுக்காக போராடுகிறவர், இவர் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து கட்டி காப்பாற்றுகிறவர் அப்படின்லாம் வந்து சொல்றாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா,
அந்த அறங்காவலர்கள் பத்தியெல்லாம் பேசும்போது, அறநிலைய இந்து சமய அறநிலையத்துறையை பத்தி பேசும்போது அவர் ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. அதாவது வள்ளுவர் கோட்டத்துல வந்து ஒரு உண்ணாவிரதத்தை இவர் வந்து இருந்தாராமா. இப்போ இவர் உண்ணாவிரதத்துல எத்தனை, ஏற்கனவே இந்த மெரினா பீச்ல ஒரு மறியல் பண்ணார், 30 பேர் கூட வரலன்னு நினைக்கிறேன். அந்த போலீஸ் வேன் கூட நிறையலன்னு சொன்னாங்க. அப்போ இவர் வந்து தேசிய செயலாளர், பாஜகவோட தேசிய செயலாளர், அவர் தலைமையில் நடந்த ஒரு போராட்டத்தில் வந்து போலீஸ் வந்து ஒரு வேன் கூட நிறையலை அப்படின்லாம் செய்திகள் வந்துச்சு. அந்த மாதிரி இருக்கிறவர் வந்து ஒரு உண்ணாவிரதம் வந்து இருந்திருக்காருங்க. அது எதுக்காக அப்படின்னு சொன்னால், இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அந்த கோயில்கள் இருக்கு இல்லையா, அந்த கோயில்களை குறித்து, அந்த அறநிலையத்துறையின் கீழ் வருகின்ற இந்து கோயில்கள் குறித்து ஒரு தீர்ப்பு வருது, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வருது. அதை நடைமுறைப்படுத்த போய் நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன், வாருங்கள் வாருங்கள்னு கூப்பிட்டாரு. யாரோ ஒரு 10 பேர் வந்தாங்க, ரைட்டு, அது விட்டுடலாம். அதுல பேசினதை வச்சு அவர் ஒரு விஷயத்த என்ன சொல்றாருன்னா, திடீர்னு திமுக மேல வந்து அவர் பயிராரு. அப்படியே வந்து இதுல வந்து இந்த பிடிஆர் பழனிவேதி ஆரோஜன் அவருடைய நிதி பிரச்சனைகளை மட்டும்தான் பார்க்க வேண்டும், அதுக்கும் இதுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை, இப்படிலாம் வந்து அவர் பேசிட்டு கடைசியில் என்ன சொல்றாரு, இதுல வந்து நாங்கள் முதலமைச்சரையோ அல்லது வந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரையோ நாங்கள் வந்து இதில் தப்பு சொல்லலை, நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் திமுகவும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து தான் ஒரு இந்து தான் அப்படிங்கிறத நிரூபிக்கணுமாமா. இவங்களுக்கு இதே வேலையா போச்சு, நான் ஒரு இந்தியன் தான்றத நிரூபிக்கணும், ஒரு இஸ்லாமியனாக பிறந்தால், அதே மாதிரி வந்து ஒரு இடதுசாரி சிந்தனையுள்ளவர்களாக பிறந்தால் உடனே வந்து அவங்க வந்து தேசபக்தர்கள்னு நியமிக்க நிரூபிக்கணும். இப்ப இவர் என்ன சொல்றாரு, பிடிஆர் பழனிவேல் ராஜன் வந்து பழனிவேல் தியாகராஜன் வந்து என்ன பண்ணணுமா, தான் ஒரு தமிழன் அப்படின்னு நிரூபிக்கணுமாமா, தான் ஒரு ஆன்மீகவாதி, பக்திமான், மீனாட்சியினுடைய பக்தர் அப்படின்னு நிரூபிக்கணுமா. இதையெல்லாம் நிரூபிச்சு உங்ககிட்ட நிரூபிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு அவர் கேட்பாரா இல்லையா. அப்புறம் அவருடைய குடியுரிமையை பத்தி வேற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அதுக்கு அவர் சமத்தியா வந்து பதில் கொடுத்திருக்காரு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல, சரியா, அதெல்லாம் நம்ம ட்விட்டர் பக்கத்துல போய் படிச்சுக்கலாம். ரைட், இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, ஹிந்து விரோதி டிகேஎஸ் இளங்கோவனை நீங்கள் திமுகவிலிருந்து நீக்கி, திமுக ஒரு இந்து விரோத கட்சி அல்ல அப்படிங்கறத உங்களால நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாருங்க இவரு. இவர் வந்து இந்த புத்தி வந்து கண்டிப்பா தெளிவே தெளியாதுன்னு நினைக்கிறேன், கடைசி வரைக்கும் இது தெளிய போறது கிடையாது. ஆன்டி இந்தியன்ல இருந்து இப்ப வந்து ஆன்டி ஹிந்துல இருந்து இப்ப ஆன்டி டமிலியன் அப்படின்றதுக்கு வந்துட்டார் அவர். சரி விட்டுருங்க. ஏன் வந்து அது அப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த வள்ளுவர் கோட்டத்துல ஒரு உண்ணாவிரதம் தான் சொன்னாங்களா, அது எப்படின்னா 2018 செப்டம்பர் 2 இந்த ஆள் உண்ணாவிரதம் இருந்தாருங்க. உண்ணாவிரதம் இருக்கும்போது அந்த அவர் அந்த உண்ணாவிரதத்தின் போது அவர் பேசிய பேச்சை கண்டித்துதான் அதே ஆண்டு செப்டம்பர் 27 ஒரு உண்ணாவிரதத்தை அங்க நடத்துறாங்க. யார் நடத்துறாங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ஊழியர்கள், அந்த அதிகாரிகள், அந்த குடும்பத்தினர் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, அங்க உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் அன்றைக்கு இந்த எச் ராஜாவை கண்டித்து உண்ணாவிரதம் நடக்குது. ஏன் அப்படின்னா, இவர் என்ன சொல்றாரு இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல, அது வந்து நான் அந்த தீர்ப்பை வந்து நடைமுறைப்படுத்துவதற்காக நான் வந்து உண்ணாவிரதம் இருந்தேன், அப்படிப்பட்ட என்னுடைய செயலை கண்டித்து அங்கே நடந்ததுன்றார். என்னவோ இவர் வந்து இந்துக்களுக்காக போராடினாராமா, அதை எதிர்த்து இந்த மாதிரி திமுக, திராவிட இயக்க, தமிழர் பேரவையினுடைய பொதுச்செயலாளர் சுப்பவீரபாண்டியன் உள்ளிட்ட இவர்கள் எல்லாம் வந்து கண்டிச்சு பேசிட்டாங்களாமா. அப்படி இல்லை, இந்த ஆளு வழக்கம் போல என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கேயும் அந்த உண்ணாவிரத பந்தல்ல என்ன பேசியிருக்காரு, இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளே இழிவா பேசியிருக்காரு, இந்து சமய அறநிலையத்துறையையே இழிவா பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அந்த அதிகாரிகள் ஊழியர்களினுடைய வீட்டு பெண்களை பற்றி இழிவாக பேசியிருக்கிறார். அதுக்குத்தான் வந்து செம்ம அடி கொடுத்துருக்காங்க அதற்கு 27 நடத்தப்பட்ட அந்த உண்ணாவிரதத்தில். அதில் ஓய்வு பெற்ற அறநிலையத்துறை ஊழியர்கள்னு சொல்கிறார் அவர், அப்படிலாம் இல்லை, வேலையில் இருக்கின்ற அறநிலையத்துறை ஊழியர்களும் அதிகாரிகளும் தான் அதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க, செம்ம பதிலடி அதில் கொடுத்துருக்குறாங்க பெண்களை இழிவாக பேசியதற்காக. இவர் பெண்களை எல்லாம் இழிவாக பேசுவாராமா, ஆனால் அதை கண்டித்து ஒரு கூட்டம் போட்டால் உடனே அவங்க வந்து ஹிந்து விரோதியாமா, அவங்கள வந்து கட்சி என்னங்கன்னா உங்களுடைய நாடகம் இது. உன்ன வந்து இந்து விரோதின்றது, நீங்க பெண்கள் இழிவா பேசுவீங்க, அந்த கோமாளி நடிகர் எஸ் வி சேகர் அவர் அப்படிதான் வந்து பத்திரிகையாளர்களை வந்து பெண் பத்திரிகையாளர்களை அவ்வளவு இழிவா பேசினாரு, ஆனா எல்லாருலேயும் நீங்க தப்பிச்சுட்டுதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல இருக்கும் உங்களுக்கு. ரைட், அப்போ அது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அது ஒரு பாயிண்ட் இவர், சரியா, சம்மந்த இல்லாமல் அதில் பேசிட்டே இருந்தார். அதனால தான் நம்ம பேச்சும் இப்போ சம்மந்தம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. ரைட்டா, ஏன்னா அவரை பற்றின விஷயங்களை சொல்லணுன்றதுக்காக. அப்போ எவ்வளோ பெரிய போய் பாருங்களேன், இவர் பேசின இவருடைய செயல்பாட்டுக்கு கண்டித்து அவங்க வந்து இருந்தாங்களாமா அப்படின்றது. அது இல்லை, இவருடைய பேச்சை கண்டித்து, இவருடைய அந்த கேவலமான, அநாகரிகமான, அயோக்கியத்தனமான அந்த பேச்சை கண்டித்து, உண்மைக்கு புறமான பேச்சை கண்டித்து தான் அன்னைக்கு அங்கே உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. அதில் வந்து முன்னாள் அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக இருந்த திமுகவை சேர்ந்த திரு பெரிய கருப்பன் அவர்களும், செய்தி தொடர்பாளராக டி கே எஸ் இளங்கோவன் அவர்களும் அதில் கலந்துக்கிட்டாங்க. எங்களுடைய திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் சுபவீரபாண்டியனும் அதில் கலந்துக்கிட்டு பேசினார். இதுதான் நடந்துச்சு.
அதுல பேசின அந்த அறநிலையத்துறையில் வேலை செஞ்ச ஒரு அம்மா பேசினாங்க பாருங்க, ஒரு பெண் பேசினாங்க பாருங்க, அப்படி ஒரு குடுப்பு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க, குடு குடுன்னு கொடுத்துச்சு அந்த அம்மா எச்சராஜாவுக்கு. சரியா, இதெல்லாம் இவர் மறைச்சிட்டு ஒண்ணுமே நடக்கலைன்ற மாதிரி வந்து தொடச்சிட்டு இருக்காரு. அந்த வடிவேலு அவங்களுடைய அவருடைய காமெடியில ஒண்ணு வரும் தெரியுமா, மாப்பிள்ள எங்கேயோ வாங்கியிருக்கா மாப்பிள்ள சமத்தி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு காமெடியில, அந்த மாதிரி இவர் அங்க வாங்கின அந்த அடியை மறைக்கிறதுக்கு இவர் இப்படி திருப்புறாராமா, இதை திசை திருப்புறாராமா. சரியா, அது ஒண்ணு வந்து அவர் பேசியிருந்தாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஹிந்து அப்படின்னா வந்து வெறும் குங்குமப்பட்டு வச்சுக்கிட்டா மட்டுமே வந்து ஹிந்து ஆகிட முடியுமா, ஹிந்துன்னா வந்து ஒரு விசுவாசம் வேணுங்க, மதத்து மேலே ஒரு விசுவாசம் வேணும், அப்புறம் வந்து என்ன வேணும் வந்து சொன்னது கமிட்மெண்ட்டு, கமிட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னார். என்ன கமிட்மெண்ட்டு, நீங்கள் சொல்கிற கமிட்மெண்ட்டெல்லாம் என்ன கமிட்மெண்ட்டுன்றது உலகத்துக்கே தெரியும், நாட்டுக்கே தெரியும். அதாவது பாபர் மசூதியை இடிக்கிற கமிட்மெண்ட்டு, அப்புறம் வந்து சிறுபான்மை மக்களை வந்து இந்த நாட்டினுடைய குடிமக்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு மனிதத்திற்கு விரோதமான சட்டத்திற்கு விரோதமான சட்டங்களை வந்து நீங்க இந்த ஜனநாயகத்திற்கு விரோதமான சட்டங்களை கொண்டு வர்ற அந்த கமிட்மெண்ட் அப்படிதானே. அப்புறம் மாட்டுக்கறி வச்சிருந்ததா சொல்லி அப்பாவி சிறுபான்மையினரை அடிச்சு கொள்றது, அப்புறம் வந்து மாட்டு மூத்திரம், அப்புறம் வந்து கோமியம், இதெல்லாம் தான் வந்து சர்வரோக நிவாரணின்னு சொல்லி மக்களை முட்டாளாக்குறது மதத்தின் பேரால. பொதுவெளியில் வந்து அவங்க காட்ட மாட்டாங்க, பொதுவெளியில் வந்து இடையூறு ஏற்படுத்த மாட்டாங்க, பொது காரியங்களுக்கு இடையூறாக ஒரு நாளும் எந்த மதத்தை சார்ந்தவர்களும், இந்து மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, அல்லது இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, இங்கு இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் ஒரு நாளும் உங்களை போன்று அடுத்தவர்களுக்கு, அடுத்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு, மற்ற வேறு நம்பிக்கை உடையவர்களினுடைய அந்த வாழ்க்கைக்கு இடையூறாக ஒரு நாளும் அவங்களுடைய பக்தியையோ இதையோ பயன்படுத்த மாட்டாங்க. பக்தி என்பது தனி சொத்து, ஒழுக்கம் என்பது பொது சொத்துன்றத எங்களுடைய பெரியார் ஐயா பெரியாருடைய வழியில் நடக்கின்ற ஒரு மாநிலம் இந்த தமிழ்நாடு. அதனால இங்க உங்களுடைய பருப்பெல்லாம் வந்து வேகாது. சரியா, ரைட்டு. அப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, அவரு இந்த மாதிரி வந்து ஹிந்து மத குங்குமம் வச்சவங்கலாம் வந்து வர முடியுமா கமிட்மெண்ட் அப்படின்ற அந்த மண்ணாங்கடி கமிட்மெண்ட்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்டா. அதுக்கப்புறம் அவர் திடீர்னு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் நிறைய பேர் வந்து பேசிட்டே இருக்காங்க இந்த இதை பத்திலாம், இந்து சமய அறநிலையத்துறையை பத்தி. எங்களுடைய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் ஏன் எங்களுடையன்னு சொல்றேன்னா, தமிழ்நாடு அப்படிங்கிறப்ப எங்களுடையன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அதுக்காக ஹரிஹர ராஜா சர்மாவுடைய அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அவர் அதுங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து எந்த நாடும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வேறு நாடற்ற ஒரு கூட்டம் தான் இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அரசியலையே வந்து கையில வச்சுட்டு ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சேர்த்து தான் நாம் இப்ப இருந்தே பேசிட்டு இருக்கோம். அது மக்களுக்கும் புரியும். சரியா, அது வந்து மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே புரிஞ்சிருந்தாங்க, 2019 பதில் சொல்லிட்டாங்க. அடுத்ததா இப்ப வந்து வடநாட்டிலையும் புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு மாநிலமாக தமிழ்நாட்டுக்கு பின்னால் அணிதிரழுகின்ற அந்த காலம் வெகு விரைவில் வரும், ரைட். அது ஒரு பக்கம். இப்ப என்னன்னா, நிறைய பேர் வந்து இப்போ பேசும் படம் சொல்லிட்டு ஒருத்தர் போர்வார் தெரியுமா, இந்த இவர் தான் இந்த ஹெச் ராஜா வகையராக்கல்ல, அவரும் ஒருவர். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இப்போ அந்த சாணக்கியா அவள பதிவு போடுற ரங்கராஜ் அப்படின்றவர், அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த ஒரு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒன்னு போட்டிருக்காரு, அதாவது சந்தேக பிராணி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போடுறாரு. அந்த சந்தேக பிராணி அப்படின்னா நம்ம வந்து வேட சந்தேக சாம்பிராணி, சரியா, சந்தேக சாம்பிராணி அவர் போட்ட அந்த தலைப்பு சந்தேக சாம்பிராணி. நம்ம வந்து வேற சாம்பிராணின்னு சொல்லி திட்டுவோம்ல, அதை நீங்களே வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க, ரைட்டா. அதுல வந்து அவர் போட்டிருக்கிறாரு, அதாவது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள் வந்து சொன்ன விஷயத்தை, இந்து சமய அறநிலையத்துறைக்கு கட்டுப்பட்ட கோவில்களின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை இணையதளத்தில் பதிவேற்றிட வேண்டும், இணையதளத்தில் பார்வையிடுவதற்கு வசதியாக இணையதளத்தில் பதிவேற்றிட வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காரு. அதை எடுத்து போட்டு கீழே அந்த அதிமேதாவி நேர்மையின் சின்னம் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, ஏன் எங்கெங்கெல்லாம் நிலம் இருக்குன்னு சொன்னா அதை எல்லாத்தையும் வந்து அரசாங்கம் எடுத்துக்கிறதுக்கா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இதுல எங்க இவருக்கு இடிக்குது, ஏன் இந்த முந்திரி கொட்டத்தனம், நீங்க குறுக்கும் நெடுக்குமா ஓடுறதுல இருந்தே தெரியுது அங்க என்னவோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் ஒவ்வொரு பிடியா இருக அங்க அப்படியே வந்து பதறுது உதறுது. உங்க கட்டத்துல எல்லாம் அந்த 7 கோடு மட்டும் கரெக்ட் தெளிவா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோயில், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் நினைக்கிறேன், அந்த சோமாஸ்கந்தர் சிலை செய்த அந்த விவகாரத்துல கிட்டத்தட்ட 7.7 கிலோ தங்கங்க
அந்த தங்கத்தை வந்து ஒரு ஒரு தங்கம் கூட கொஞ்சம் கூட வந்து அது சிலையில வந்து சேர்க்கவே இல்லையா. இந்து சமய அறநிலையத்துறையின் சட்டப்படி 5% தங்கம் வந்து அதுல சேர்க்கப்பட்டிருக்கணும். ஆனா பக்தர்கள்கிட்ட வாங்கின தங்கம் அத்தனையுமே பக்தர்கள்கிட்ட காணிக்கையாக பெற்ற தங்கம் தான் அந்த 8.7 கிலோ தங்கம். அதுல கொஞ்சம் கூட அந்த சிலையில் சேர்க்காமல் அத்தனை தங்கத்தையும் ஆட்டைய போட்டுட்டு ஒரு குருக்கள் என்ன பண்ணார் தெரியுமா, கனடாவுக்கு ஓடி போயிட்டார். சரியா, அந்த குருக்களோட பேரு ராஜப்பா. கனடாவில இருந்து வரும்போது அவர் வந்து மும்பை விமான நிலையத்திலே மடக்கி பிடிச்சி இப்போ வந்து ஜெயில இருக்காரு அவர். அது ரைட்டு. அப்போ ஒரு குருக்களை கைது பண்ணிட்டாங்களா, எதுல சிலை செய்ததுல தங்கம் மோசடி செய்த வழக்கு. அது எத்தனை கிலோ தங்கம், 8.7 கிலோ தங்கம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்புறம் இன்னொரு பக்கம் வேதாரண்யத்துல சிலை கடத்தல், நிறைய சிலைகளை வந்து கடத்தி இருக்கிறாங்க. அதுல சம்மந்தப்பட்டவர் யார் தெரியுமா, சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சுந்தரம் அவரு, நான் கூட எழுதி வச்சிருந்தேன் எடுத்து அந்த இதுல இருந்து. சுந்தர வேதாரண்யத்துல வந்து குருக்கள் பைரவ சுந்தரம். சரியா, குருக்கள் பைரவ சுந்தரம், அவருக்கு வயசு 70. அதே மாதிரி இந்த ராஜப்பா குருக்களுக்கு வயசும் வந்து கிட்டத்தட்ட 70 மேல இருக்கும், 70 இருக்கும் தாராளமா. சரியா, அப்போ அவர் வந்து பைரவ சுந்தரம்னு சொல்லிட்டு அவரும் அந்த பகுதியினுடைய பாஜக ஒன்றிய செயலாளர் செல்வம் அப்படின்ற, அவருக்கு வயசு 42. இதெல்லாம் வந்து நம்ம செய்திகள்ல இருந்து எடுத்ததுதான், பத்திரிகைகளில் வந்த செய்திகள்ல இருந்து எடுத்தது. சரியா, அவர் என்ன பண்ணிருக்காரு, எல்லாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து அவ்வளவு சிலைகளை வந்து கடத்தி இருக்காங்க. அவங்கள கைது பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட சிலைகளுடைய மதிப்பு மட்டுமே 1 கோடி ரூபாய்க்கு மேல இருக்குமா. சரியா, அப்போ இவங்கெல்லாம் பழுத்த அனுபவவாதிகள்னு நினைக்கிறேன். இந்த சிலை கடத்தல், இந்த தங்கத்தை சுரண்டது, இதுல எல்லாத்துலயுமே. ஏன்னா அந்த குருக்கள் ரெண்டு பேரையும் பாருங்களேன், ஒருத்தருக்கு ஏற்கனவே அவருக்கு 70 இருக்கும், இவருக்கும் இந்த பைரவ சுந்தரம் அப்படின்ற குருக்களுக்கும் 70. அப்போ எந்த அளவுக்கு வந்து அனுபவசாலிகளா இருக்காங்க பாருங்களேன். அப்ப இதெல்லாம் அடுத்தடுத்து வெளியில வந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்ற ஒரு பயம் இவங்களுக்கு எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதன் அடிப்படையில தான் இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அப்படியே வந்து ஒரு உதறல் எடுக்க கொஞ்சம் டென்ஷன்ல உளரதானே செய்வாங்க அப்படிலாம் நிறைய வந்து அவர் அந்த செய்தியாளர் சந்திப்புல உளறி கொட்டியிருக்கிறாரு. ரைட்டு, இப்ப முக்கியமான இடத்துக்கு நம்ம வரப்போறோம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுல வந்து பாவ நடிகர் சிவகார்த்திகேயன் அவரையும் போட்டு இழுத்து, தேவையில்லாம அவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம். அந்த செய்தியாளர் சந்திப்புல அவர் சொல்றாரு ஜெயிலர் ஜெயபிரகாஷ் படுகொலைன்னு சொல்லிட்டு, அதுக்கும் ஜெயிலர் ஜெயபிரகாஷுக்கும் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கும் என்ன சம்பந்தம், ஒரு சம்பந்தமும் இல்லை. அவர் வேற, இவர் வேற. சரியா, அவர் வந்து மதுரை ஜெயிலராக இருந்தவர் தான் வந்து அவர் படுகொலை செய்யப்பட்ட கொலை செய்யப்பட்ட ஜெயிலர் ஜெயபிரகாசம். அந்த அதுல என்ன ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு அயோக்கியத்தனம் தாங்க, விடுங்க, ஒரு அயோக்கியத்தனமான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் அதில் என்ன சொல்றாருன்னா, அந்த ஜெயிலர் ஜெயபிரகாசத்தை கொலை செய்த அல்லுமாவை சேர்ந்தவர் இன்றைக்கு பாபநாசம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்காருங்க அப்படின்றாரு. இன்னைக்கு அந்த பாபநாசம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் யார் தெரியுமா, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பேராசிரியர் ஜவாகிர் உல்லா தான் அந்த சட்டமன்ற தொகுதியில வந்து இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் மக்களால். அப்ப எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு ஆணவம் இருந்தா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் இல்லாத ஒன்றை இவ்வளவு துணிச்சலா சொல்லணும்னா எங்க இருந்து வருது இந்த துணிச்சல் எல்லாம், மேல இருந்து வர்ற துணிச்சல் தானே அது. எத்தனை நாட்களுக்கு உங்களுக்கு வரும், இனிமே பாக்கலாம். இன்றைக்கு வந்து பேராசிரியர் ஜவாகிர் உல்லா வந்து வழக்கு போட்டிருக்காரு. அவர் மேல வழக்கு போடுறதோட மட்டும் கிடையாது, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கே இந்த நேர்காணலில் அவர் சொல்லி இருக்கிற ஒரு விஷயத்துல அவர் மீது வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கே தொடரலாம். அதுவும் வந்து இன்னொன்னு செய்யலாம், இந்து சமய அறநிலையத்துறையும் எச்சராஜா மீது வழக்கு தொடர்வதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் அவருடைய அந்த நேர்காணல்ல இருக்கு. அதை பத்தி நான் அப்புறம் கடைசியில நான் சொல்றேன் உங்களுக்கு, அதான் முக்கியமான விஷயமே, அதை பத்தி நான் சொல்றேன். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து அவருடைய மகன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனால் நடிகர் சிவகார்த்திகேயனுடைய அப்பா பேரு திரு தாஸ். அவர் வந்து வேலூர் சிறையில சிறை துணை கண்காணிப்பாளரா வேலை செஞ்சிருக்காரு. அடுத்ததா வந்து அவரு கோயம்புத்தூர்ல கோவை சிறையில கண்காணிப்பாளராக வேலை செய்யும் போதுதான் அவருடைய இருக்கையில் அமர்ந்தபடியே அவர் வந்து மாரடைப்பால செத்து போயிட்டாருங்க. பணியில் இருக்கும்போது வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் சீருடையிலேயே வந்து மாரடைப்பால செத்து போன ஒருத்தரை படுகொலை செய்யப்பட்டதா சொல்றதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். ஒரு செய்தியாளர் சந்திப்ப பேச வரணும்னா இன்னைக்கு நான் உங்ககிட்ட நேரலையில சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் பேச வரேன், அப்படி இருந்துமே நான் இவ்வளவு தயாரிப்புகளோட இத்தனை குறிப்புகளோட வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். ஆனா ஒரு பெரிய கட்சி, இந்த கட்சி அந்த கட்சியினுடைய இந்த இவரா இருந்துகிட்டு இவருக்கு அந்த பொறுப்பு உணர்ச்சி வேணா கொஞ்சமாவது, பேசுற பேச்சுல கொஞ்சமாவது உண்மை இருக்கணுமே, ஆதாரத்தோட பேசணுமேன்றது இல்ல. அந்த ஜெயிலர் ஜெயபிரகாஷ் வழக்குல ஆயுள் தண்டனை பெற்றவருடைய பெயர் வந்து ஜாஃபர்.
அவர் வந்து 2018 அதிமுக ஆட்சியில தான் பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாள் அப்போ கைதிகளை விடுதலை செய்யும் போது அவரையும் விடுதலை செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்து வாய்க்கூசாம சொல்றாரு பேராசிரியர் ஜவாகர் இல்லா பேரை சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். எங்க தமிழ்நாட்டுல வந்து நீங்க இதெல்லாம் பேசுனீங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியம் அவங்களுக்கு. இது என்ன வடநாடா? இப்ப நான் எப்படி வந்து சிவகார்த்திகேயனுடைய அப்பாவை பற்றி அவர் சிறை துணை சிறை கண்காணிப்பாளராக இருந்ததை எங்களுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் சுபவி வந்து அவருடைய பயோகிராஃபி எழுதியிருக்காரு இல்லையா, சுயசரிதை வந்ததும் வாழ்வதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காருல, அதுல வந்து சிறை அப்படின்ற அந்த அதிகாரத்தை அந்த இயலுக்கு கீழே அந்த சாப்டருக்கு கீழே அவரை பற்றி ரொம்ப சிறப்பா பதிவு பண்ணியிருக்காரு. 22வது பக்கத்துல பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவர் அவ்வளவு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ரொம்ப நேர்மையானவர், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போட்டிருக்காரு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப அன்பா அவர் வந்து பேசுவாரு அப்படின்னு போட்டிருக்காரு. அப்படிப்பட்ட ஒருவரை வந்து இவர் இழிவுபடுத்துற மாதிரி அவரையும் வந்து சந்தியில இழுத்து விடுறதுக்கெல்லாம் வந்து வேற மாதிரியான சங்கீதனம் வேணும் உங்களுக்குலாம் வந்து. உண்மையிலேயே வந்து ரொம்ப பெரிய ஆளுங்க தான் நீங்கெல்லாம். ரைட், இப்போ நம்ம வந்து கிளைமேக்ஸுக்கு வந்துடலாமா? ஏன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இனிமே தான் வரப்போகுது. இத்தனை செய்தியாளர் சந்திப்புல இவ்வளவு விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு, அதுக்கெல்லாம் நான் வந்து இப்ப என்னென்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த கொஞ்ச நாளாவே தமிழ்நாட்டுல இந்து ஆலயங்களை அறநிலையத்துறையிடமிருந்து விடுவிப்போம், அரசிடமிருந்து விடுவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் எல்லாம் போட்டு அந்த ஜக்கி சாமியார் வந்து ஒரு பெரிய இதெல்லாம் ஆரம்பிச்சாரு. அவர் இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் என்னாச்சுன்ற கேள்வியே நிறைய இருக்கு. அதுல இதை வேற ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு வந்து இந்த சங்கி கூட்டம் எல்லாம் வந்து ஜால்ரா போட்டுட்டு இருக்குதுங்க. இந்த எச்ராஜா, அப்புறம் வந்து அந்த ரங்கராஜ் அப்படின்றவர், அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்குடியாக இங்க கத்திட்டு கிடப்பாரு அர்ஜுன் சம்பத்து, இவங்கெல்லாம் வந்து இதை தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. இப்படி பேசுறவங்க எல்லாம் பொய்யை தவிர வேற எதையுமே பேசுவதில்லை மக்கள் கிட்ட அப்படிங்கிறதுக்கு இப்போ இந்த எச்ராஜா சொன்ன இந்த நேர்காணல்ல சொன்ன ஒரு விஷயத்துல இருந்து அதை நான் வந்து மக்கள் கிட்ட தெளிவுபடுத்தி இருக்கேன். எப்படின்னா இவர் இதுல வந்து பரம்பரை அறங்காவலர்கள் கிட்ட இந்த கோயில்கள் ஒப்படைக்கப்படும் போது அது எவ்வளவு சிறப்பாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலை உதாரணமா காட்டுறாரு இந்த நேர்காணல்ல, சரியா? அந்த நேர்காணல்ல ஒரு உதாரணமா காட்டுற கோயில் வந்து கடையநல்லூர் பக்கத்துல இருக்கிற கிருஷ்ணாபுரம்ன்ற ஊர்ல இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் கோயில், வயக்காட்டு ஆஞ்சநேயர்னு இவர் சொல்றாரு. அந்த ஆஞ்சநேயருக்கு இப்ப அங்க பேர் வந்து அபயஹஸ்த ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு, நம்ம அப்படி போட்டாதான் கூகுள்ல கிடைக்குது. அந்த ஆஞ்சநேயர் கோயிலை பத்தி தான் இவர் சொல்றாரு. அதில் வந்து எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யை இவர் சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத நான் வந்து என்னுடைய யூடியூப் சேனல்ல வந்து நான் சொல்லியிருக்கேன். யாதும் ஊரே அப்படிங்கிறது யூடியூப் சேனலுடைய அந்த பேரு. நீங்க அந்த யாதும் ஊரே யூடியூப் சேனல்ல போய் பாருங்க, இவர் இந்த விஷயத்தை பத்தி எவ்வளவு பொய் சொல்லியிருக்காருன்றதை நான் ஆதாரத்தோட நான் சொல்லியிருக்கேங்க. நீங்க தயவு செஞ்சு அதுல போய் பாருங்க, பார்த்து நீங்க பின்னூட்டம் விடுங்க, அந்த செய்தியை நீங்க பரப்புங்க. ஏன்னா இதை இந்த உண்மைகளை என்கிட்ட சொன்ன அந்த பெரியவர் வந்து என்ன சொன்னார்னா, தயவு செஞ்சு இதை இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கவனத்திற்கு போகும் அளவிற்கு, அந்த அமைச்சரனுடைய அறநிலைய சமய துறையினுடைய அமைச்சருடைய கவனத்திற்கு போகும் அளவுக்கு நீங்க இந்த வீடியோவை கொண்டு போங்க, தயவு செஞ்சு நீங்க பண்ணுங்க, அந்த கோயில் ஒரு நாளும் தனியாரிடம் போயிடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்காரு. அப்ப அப்படின்னா அதுல இன்னும் என்னென்னலாம் நடந்திருக்கும் நீங்க பாருங்க. அப்போ நீதிமன்றத்தையே வந்து கேலிக்குள்ளாக்குகின்ற வேலைகளை இந்த பாஜக சன் பரிவாரங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுல முதன்மையான ஆளு இந்த ஹெச் ராஜா. அவர் தானே கேட்டாரு நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றத்தை எவ்வளவு திமிர் இருந்தா ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்னு அவர் கேட்டிருப்பாரு. இல்லை தெரியாம தான் கேட்குறோம். அப்போ உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தது அதெல்லாம் கேட்குறேன்னா, ஒரு எத்தனை பெரிய ஒரு சங்கித்தனம் உங்களுக்கு இருந்திருக்கணும், சண்டித்தனம் இருந்திருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை தொடர்ந்து அவமதிக்கின்ற வேலையை இந்த எச்ராஜா செஞ்சுட்டே இருக்காரு. பார்க்கலாம் நீதிமன்றம் இவங்களுக்கு என்னதான் வந்து தீர்ப்பு கொடுக்க போகிறது, தண்டனை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.